வணக்கம். இந்த வீடியோல நீங்க உங்ககிட்ட இருக்கிற குறைவான இடத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய உடற்பயிற்சிகளை பார்க்கலாம். இந்த பயிற்சியை உங்க வீடு, வேலை பார்க்குற இடம் இல்லை நீங்க பயணம் செய்யற இடத்துல கூட செய்யலாம். இந்த பயிற்சிகளை கைத்தாங்கிகள் இருக்கக்கூடிய சாதாரண நாற்காலியிலேயே செய்யலாம். முதல் பயிற்சி, சேர் கேட் கவ் ஸ்ட்ரெச். இந்த உடற்பயிற்சியோட குறிக்கோள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பின்புறம், தோள்பட்டை, மார்பகம் மற்றும் கழுத்து பகுதிய தளர்வு செய்யும். அது மட்டும் இல்லாம இரத்த ஓட்டத்தை அதிகமாக்கி தசைகளை செயல்பட வைக்கும். திரையில வரக்கூடிய நிலைய மற்றும் அசைவுகளை கவனமா பாருங்க. கவ் பொசிஷன் எப்படி செய்யணும்னா, உங்க மார்பகத்தை முன்னாடி கொண்டு போயிட்டு முதுகை வளைச்சு மேல பார்க்கணும். அதே சமயத்துல மூச்சை உள்ளிழுத்துக்கோங்க. ஒரு தடவை முழுச மூச்சை உள்ளிழுக்கிற வரை அதே நிலையில இருங்க. கேட் பொசிஷன் எப்படி செய்யணும்னா, உங்க முதுக பின்னாடி தள்ளி மார்பகத்தை உள்ள இழுத்துக்கோங்க. உங்களோட தாடைய மார்பகத்துக்கிட்ட எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பக்கத்துல கொண்டு போங்க. ஒரு தடவை முழுச மூச்ச வெளியேற்ற வர அதே நிலையில இருங்க. இத உங்களுக்கு வசதியா இருக்கிற இடத்துல இருந்து இதே மாதிரி 10 முறை தொடர்ந்து செய்யுங்க. அடுத்த பயிற்சி, ஸ்பைனல் ட்விஸ்ட். இந்த பயிற்சியோட குறிக்கோள் என்னன்னா, முதுகு பகுதியில இருக்கிற தசைகளை தளர்வு செய்யும். முக்கியமா முதுகுத்தண்டு தசைகளை தளர்வு செய்யும். அது மட்டும் இல்லாம தோள்பட்டைகளுக்கு நல்ல ஸ்ட்ரெச், அதாவது நீட்சியை தரும். திரையில வரக்கூடிய நிலை மற்றும் அசைவுகளை கவனமா பாருங்க. நீங்க இத எந்த சைட்ல வேணும்னாலும் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட வலது கைய இடது புறத்துல இருக்கிற கை தாங்கி மேல வைங்க. அப்புறம் இடது கைய நாற்காலிக்கு பின்னாடி வைங்க. உங்க உடம்ப திருப்புங்க. மார்பகத்தை தூக்கி முதுகு தண்டை நேர வைங்க. இதுவே அடுத்த பக்கமும் செய்யுங்க. ஒரு தடவை சுவாசிக்கிற வரைக்கும் திரும்பி இருங்க. இத உங்களுக்கு வசதியா இருக்கிற இடத்துல இருந்து இதே மாதிரி 10 முறை தொடர்ந்து செய்யுங்க. இந்த நாற்காலி பயிற்சி வகையில கடைசியா பார்க்க போறது ஈகிள் ஆர்ம்ஸ் லிஃப்ட், அதாவது கழுகு போல் கைகளை தூக்குதல். இந்த பயிற்சி தோள்பட்டை தசைகளுக்கானது. திரையில வரக்கூடிய நிலை மற்றும் அசைவுகளை கவனமா பாருங்க. உங்களோட இடது முழங்கைய உங்க முன்னாடி 90 டிகிரி ஆங்கிள்ல வைங்க. கீழே இருந்து உங்க வலது கைய வட்டம் போடுங்க. அப்படி செய்யும்போது உங்களோட ஒரு முழங்கை இன்னொன்னு மேல வரும். உங்களால முடிஞ்சதுன்னா உள்ளங்கைகள் ரெண்டையும் மடக்கி இடது கட்ட விரல் உங்களை பாக்குற மாதிரி பிடிங்க. உங்களால இத செய்ய முடியலனா, உங்க முன்கைகள் ரெண்டையும் ஒன்னு மேல ஒன்னா குறுக்க வைங்க. இப்போ உங்களோட விரல் நுனிகள் மேல பார்த்து இருக்கணும். மூச்ச உள்ள நல்லா இழுத்துக்கோங்க. உங்க முழங்கைய உங்க மார்பகம் முன்னாடி வச்சுக்கோங்க. உங்க முழங்கைய நெற்றி வரைக்கும் தூக்குங்க. இதே நிலையில 2 மூச்சு விடுற வரைக்கும் இருங்க. அப்புறம் கீழே விட்டுருங்க. இதே மாதிரி 5 முறை 2 கைகளையும் வச்சு செய்யுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா, எங்களுடைய வெப்சைட், யூடியூப் பேஜ் அல்லது ஃபேஸ்புக் பேஜில் பாருங்க.